எனக்கருமையானவர்களே, இந்த காலகட்டம் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் காலகட்டமாக இருக்கிறது. இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் கடைக்காரன் நமக்கு தெரியாது, கடை நமக்கு தெரியாது, பொருளை நாம் தொட்டு கூட பார்க்க முடியாது. நாம் அது ஒரு சட்டையாக இருந்தால் உடுத்தி பார்க்க வேண்டும், செருப்பாக இருந்தால் போட்டு பார்க்க வேண்டும், எதுவுமே செய்ய முடியாது, பார்கெயின் பண்ண முடியாது, பேரம் பேச முடியாது, எதுவுமே தெரியாது. ஒரு ஸ்க்ரீனை பார்க்குறோம், அந்த ஸ்க்ரீன் நம்ம அட்ராக்ட் பண்ணுது, அந்த பிக்சர் நம்ம அட்ராக்ட் பண்ணுது, நாம் ஆர்டர் பண்ணுறோம், அந்த விலையை நாமளே தீர்மானித்து கொள்கிறோம், சரி இதுக்கு கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொல்லி டிரான்சாக்ஷன் முடிக்கிறோம். முடித்த பிறகு ஷாப்பிங் கார்ட் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு ட்ராலி மாதிரி தள்ளிட்டு வந்து அதை தூக்கி போட்டுக்கும். அது அதை பார்த்துட்டு நமக்கு ஒரு கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும், அது நமக்கு வரும் என்று. இட் வில் டேக் ஸோ மெனி டேஸ் ஃபார் ரீச்சிங் அப்படின்னு சொல்லி, ஃபார் யூ டு ரிசீவ் என்று சொல்லி நமக்கு ஒரு அலர்ட் வந்ததுமே அந்த கஸ்டமர் ரெஃபரன்ஸை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அது வர வரைக்கும் காத்திருக்கோம். அது அந்த பொருள் அது கொரியர் மூலமாக வருதோ எப்படி வருதோ, ஷிப்மெண்ட்டை பற்றி நமக்கு கவலை இல்லை, அது எங்கே போகுதோ அதை பற்றி கவலை இல்லை, அது பக்கத்து வீட்டுக்கு போனால் கூட அது மேலே நம்ம பேர் இருக்கிறதுனால அது நமக்கு வந்துடும்ன்ற ஒரு நிச்சயத்தோடு காத்திருக்கோம். ஒன்றுமே தெரியாத ஒரு கடைக்காரங்கிட்டருந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு இவ்வளோ நாள் காத்திருந்த அழகாக வரும்பொழுது ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன், நம்மை யார் என்று தாயின் வயிற்றிலேயே பார்த்து உருவாக்கின தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கஸ்டமர் ரெஃபரன்ஸஸை நாம் மறந்து போக முடியுமா? காத்திருக்கும் காலத்திலே நாம் இப்படியா இருக்க, நம்பிக்கையோடு இருக்க, விசுவாசத்தோடு இருக்க, என் பேர் அதில் இருக்குமே ஆனால் அது எனக்கு வந்து சேரும் என்கின்ற ஒரு நிச்சயத்தோடு இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். 21 நாள் தானியேல் காத்திருந்தார் பிரியமானவர்களே. தானியேல் ஃபாஸ்டிங்கை இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தானியேல் ஃபாஸ்டிங்கை குறித்து தானியேல் 10வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே சொல்லுகிறார், அந்த நாட்களிலே தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அவர் துக்கத்தோட இருந்தாராம். இன்றைக்கு இந்த கொரோனா வியாதியை துரத்தும்படியாக பலர் ஃபாஸ்டிங்ல இருக்கும், துக்கித்து கொண்டிருக்கும். அப்போ அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலத்தை பூசிக்கவும் இல்லை, நான் ருசியான பதார்த்தங்கள் சாப்பிடல, வைன் டிட் நாட் டச் மை லிப், அண்ட் ஐ டிட் நாட் வேர் பர்ஃப்யூம். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு காத்திருந்த தானியேலுங்க இன்னைக்கு இந்த 21 நாள் கடகத்துக்குள்ள 1, 2, 3 கவுண்ட் டவுன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது முடிஞ்சதுமே நமக்கு கிடைச்சிரும். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் காத்திருக்கும்படியாய் சொல்லுகிறார். இதே அதிகாரத்தில் நாம் 12வது வசனத்துக்கு கடந்து செல்லும் போது, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளை நிமித்தம் நான் வந்தேன். The first day when you prayed, your prayer reached the ears of God. 21 நாளுக்கும் நாம் ஜபிக்கிறதுனால ஆண்டவர் டெய்லி I am reminding you Lord, கஸ்டமர் காலில் ஃபாலோ அப் பண்ணுற மாதிரி இல்லை இது. இது there is no follow up. First day when we prayed, ஆண்டவருடைய பாதப்படியிலே நாம் சரணடைந்து, ஆண்டவரே இது என்னால் முடியாது, I am surrendering myself to you. I want this Lord. என்று சொல்லி 3 வாரம் காத்திருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல தூதன் வந்து சொல்லுகிறது, நீ ஃபர்ஸ்ட் டே ப்ரே பண்ணும் போதே வந்து சேர்ந்துடுச்சு ஆண்டவருடைய காதுகளுக்கு. ஆனா 13வது வசனத்துல பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான், ஆனாலும் பிரதான அதிபதிகளிலே ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான், ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்கள் இடத்திலே தரித்திருந்தேன் என்று சொல்லி. 21 days there was a battle behind the scenes. நமக்கு தெரியல, there was a battle behind the scene. மிகாவேல் அவருக்கு துணையாக வந்து நிற்கின்றார். நமக்கு நம்முடைய தூதன் துணையாக நின்று போர் புரிந்து கொண்டிருக்கின்றார். There are so many enemies which you are not able to see.
கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அவ்வளவு பேர் நமக்கு எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கஸ்டமர் பேக்கேஜ் வந்து சேராதபடிக்கு, உங்க பேர் வச்சிருக்கிற அந்த பேக்கேஜ் வந்து சேராதபடிக்கு அவ்வளவு பேர் தடை பண்ணிட்டு இருக்காங்க இப்படி அப்படின்னு. ஆனா 21 நாள் முடியும் பொழுது ஆண்டவர் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். இந்த 21 நாள்ன்றதுனால நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம எண்ணிட்டு இருக்கணும் இல்லை. Whatever God has promised us, காண்கின்ற தேவன் அவர், சாம்பல சிங்காரமா மாற்றுகின்றவர் அவர், இன்னைக்கு நீங்க ஜெபிக்கின்ற ஜெபத்தை கேட்கின்ற தேவன் அவர், ஆண்டவர் கேட்கின்ற தேவன். இன்றைக்கு உங்களுடைய பதில்களை கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நிச்சயத்தை இந்த தானியேல் 21 நாள் உபவாசத்தின் நிமித்தமாய் நமக்கு உறுதிப்படுத்துகின்ற ஒரு நினைவாக இருக்கின்றது. குட் மார்னிங்.